தலை இருமலை உடனே சரி செய்யும் சத்தான பருத்திப்பால். செய்வது எப்படி? பருத்திப்பால் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு பானம். இது பருத்தி கொட்டையை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பருத்திப்பால் மிகவும் சத்தானது. இதில் புரோட்டீன், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் சர்க்கரை போன்றவை அதிகமாக உள்ளன. இந்த பால் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கக்கூடியது. சொல்லப்போனால் பருத்தி பாலானது சளி இருமல் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும். முக்கியமாக இது உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இது மிகவும் நல்லது. பால் குடிக்க பிடிக்காதவர்கள் அல்லது லாக்டோஸ் சகிப்பு தன்மையை கொண்டவர்கள் பருத்தி பாலை குடிக்கலாம். அதோடு பருத்தி பால் குடிப்பதால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று அல்சர் போன்றவற்றை தடுக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட பருத்தி பாலை இதுவரை நீங்கள் கடைகளில்தான் வாங்கி குடித்திருப்பீர்கள். ஆனால் அதை வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். வீட்டில் செய்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் குடிக்கலாம். உங்களுக்கு பருத்தி பாலை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பருத்தி கொட்டை 2 கப், பச்சரிசி 1 கப், வெல்லம் 1 கப், கெட்டியான தேங்காய் பால் 1 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், சுக்கு பொடி 1 டீஸ்பூன். முதலில் பருத்தி கொட்டையை நீரில் 3-4 முறை நன்கு கழுவி கொள்ள வேண்டும். பின்னர் கழுவிய பருத்தி கொட்டையை நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். அதேபோல் பச்சரிசியையும் நீரில் கழுவி அதையும் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு மறுநாள் காலையில் மிக்சர் ஜாரில் ஊற வைத்த பருத்தி கொட்டை மற்றும் பச்சரிசியை சேர்த்து நீரை சிறிது ஊற்றி நன்கு மென்மையாக அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு அரைத்த விழுதை வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டி பால் எடுத்து கொள்ள வேண்டும். பின் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வைத்துள்ள பாலை ஊற்றி அடுப்பில் வைத்து குறைவான தீயில் வைத்து 8-10 நிமிடம் தொடர்ந்து கிளறிவிட்டு கெட்டியாகும் வரை வேக வைக்க வேண்டும். அடுத்து அதில் வெல்லத்தை தட்டி போட்டு கிளறி 4 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். பின் ஏலக்காய் பொடி மற்றும் சுக்கு பொடியை சேர்த்து கிளறிவிட வேண்டும். இறுதியாக கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான பருத்தி பால் தயார். பருத்தி கொட்டையை ஊற வைத்து பின் கழுவாமல் ஊற வைப்பதற்கு முன்பே 3-4 முறை நன்கு கழுவி விடுங்கள். பருத்தி கொட்டை நன்கு ஊறினால்தான் அதை அரைக்க வசதியாக இருக்கும். வெல்லம் சேர்க்க பிடிக்காதவர்கள் கருப்பட்டியை கூட சேர்க்கலாம். தேங்காய் பாலை ஊற்றிய பின் சிறிது துருவிய தேங்காயை சேர்த்து கொண்டால் பருத்தி பால் இன்னும் சுவையாக இருக்கும். சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.